வித்தியாசம் அவங்களோட கூட ஒத்து அப்போதான் நமக்கு நாலு அப்படின்னா நீ தேவ ஜனம் இல்லை. யூ ஆர் நாட் காட்ஸ் பீப்புள். ஹல்லேலூயா. நீ தேவ ஜனம் இல்லை. வேலை வாங்கலாம் வெரைட்டி அப்படின்ட்டு நாலு வார்த்தையை உலகம் பேசுகிற வார்த்தையை பேசுவான். தோத்துறோம். இப்படி பேசி நீ வேலை வாங்குறனால யூ ஆர் நாட் காட்ஸ் பீப்புள். ஹல்லேலூயா. தோத்துறோம். யூ ஆர் நாட் காட்ஸ் பீப்புள். தேவ ஜனம் என்பது வித்தியாசமாய் வேறு பிரிக்கப்பட்ட தேவ ஜனம். ஹல்லேலூயா. தோத்திரம். நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு தேவ ஜனமே. நம் வாழ்கிற இடத்திலே, ஹல்லேலூயா, நாம் வேலை செய்கிற இடங்களிலே கர்த்தருக்கு மகிமை செய். ஏன்னா கர்த்தர் எதுக்கு வேறு பிரிச்சார் தெரியுங்களா? உங்களை என்னையும் அது ஒரு பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படியா. ஹல்லேலூயா. வேற எதுக்கு இல்லை. நீங்க அதோட ஒத்து வந்து எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? அதுக்கு ஆண்டவர் வெளி வா வெளியே. Come out from the world. ஏனா உன்னை நான் தெரிந்து கொண்டது, இரத்தத்தினால மீட்டது, என் சொந்தன்னு பாராட்டினது. ஏதோ உன்னை இஷ்டம் போல வாழ்வதற்கல்ல, உன்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. தோத்திரம். I have called you as a holy people. பரிசுத்தமாய் வாழும்படியாக. ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டேன். ஆறாவதாக, பிரைஸ் லார்ட், அவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்ட? உபாகமம் 33:29 உடனே தான் இருக்கு, முடிச்சிடறேன். தேவனுடைய சந்தோஷத்தை பெற்றவர்கள், காட்ஸ் பீப்புள் யாருன்னா, தோத்திரம் முதல்ல ஹோலி பீப்புள் பார்த்தோம், ஹாப்பி பீப்புள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஹல்லேலூயா. யோபான சுவிசேஷம் 15:11 1 Thessalonians 5:16 4:4 இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சந்தோஷத்தை பெற்றவர்கள், ஹாப்பி பீப்புள், கர்த்தருடைய ஜனங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷமாக என்ன இருக்கோ இல்லையோ, அதை காலையில் ஒரு பாட்டு பாடணும், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், அது பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, ஆவ சமூகத்தில் சந்தோஷமே. எத்தனையோ பாடுகள் வேதனைகள் நமக்கு வந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு பெரிய ஆனந்த களிப்பை கத்தர் கொடுத்து நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தி திருப்பி அனுப்புவார். ஹல்லேலூயா. என்ன இவ்வளோ துக்கத்தோடு போச்சு, இவ்வளோ மகிழ்ச்சியாக வருதுன்னா அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. இவ்வளோ பாடுகள், இவ்வளோ வேதனை மத்தியில் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க, திருச்சிட்டு கிடக்க, பல்ல காமிக்குத, இது என்னது அப்படின்னா, நான் தேவ ஜனம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எனக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறாரியா. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆறு காரியங்களை பார்த்தோம். ஏ ரெடீம்டு பீப்புள், அ சோசன் பீப்புள், அ பெக்யூலிய பீப்புள், அ செப்பரேட் பீப்புள், அ ஹோலி பீப்புள், அ ஹாப்பி பீப்புள். கடைசியாக ஒன்று சொல்ல முடிக்கிறேன். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுக்கு ஹல்லேலு இவ்வளவு ஹல்ல கிருபையை கொடுத்தவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பு, ஹோப் ஆஃப் பீப்புள். பிலிப்பியர் 3:20-21. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்புதமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. கிரேட்டஸ்ட் ஹோப்ங்க ஃபார் எனி சைல்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. என்ன தான் உலக மனுஷனுக்கு ஆசீர்வாதம் இருக்கலாம், நன்மைகள் இருக்கலாம், செழிப்பு இருக்கலாம், ஆனால் அது இந்த நம்பிக்கை ஒரு தேவ ஜனக்கு மட்டும்தான் இருக்குமே ஒழிய வேற எவனுக்குமே இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன நம்பிக்கை? அதி சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. என் ராஜாதி ராஜா அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. நான் மறுரூபம் ஆக்கப்படுவேன், அவரோடு கூட இணைந்து நான் வாழப்போகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 1:21 21 வாசிக்கும் போது, 1:21, பெரிய நம்பிக்கை. மரணத்தை குறித்து ஒரு நாளும் தேவ ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஐயோ செத்து போயிருவேனா, ஐயோ வேண்டாம். மரணத்தை குறித்து ஒரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹலோ. ஏன்னா இப்போ கண்ணை மூடினா அடுத்த நிமிஷம் எங்கே இருப்போம்? ஹல்லேலூயா. பரல அப்பா வீட்டில் இருப்போம் ஐயா, அப்பா வீட்டில் இருப்போம், தகப்பருடைய வீட்டில் இருப்போம். ஹல்லேலூயா. பெரிய நம்பிக்கை. ஹல்லேலூயா. பெரிய நம்பிக்கை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். 1 Corinthians 15:51 நீங்கள் வாசிக்கும் போது,
ஒன்னு கொரிந்தியர் தோத்திரம் 15:51 சீக்கிரம் வாசிங்க. ஹல்லேலூயா. இது மட்டும் எந்த பயலுக்கும் விளங்காது. ஹல்லேலூயா. எந்த பயலுக்கும் விளங்காது. ஹல்லேலூயா. பூமியில் இருக்கிற எவனுக்கும் விளங்காது. ஒருத்தருக்கு தான் விளங்கும். யாருக்கு விளங்கும்? யாருக்கு விளங்கும்? தேவ ஜனங்களுக்கு தான் விளங்கும் இந்த ரகசியம். ஹல்லேலூயா. வேறு ஒரு பயலுக்கும் விளங்காது. ஹல்லேலூயா. எப்போ விளங்கும்னா நம்மளாம் மேலே போன பிறகு தான் அவனுக்கெல்லாம் விளங்கும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் விளங்காது. ஆனால் நம்முடைய நம்பிக்கையே அதான். ஹல்லேலூயா. நம்ம மரித்து போவதில் ஒரு நிமிட கண்ணிமை நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? மறுமமாக்கப்பட்டு ஹல்லேலூயா அவரோடு கூட நம்ம நித்தியத்தில் என்ன செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா வாழப்போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஹல்லேலூயா 16:18 இது ஒண்டி வாசித்து முடிச்சிருங்க. 1 தெசலோனிக்கேயர் இதெல்லாம் சொத்துறோம் கொஞ்சம் பாருங்க பெரட்டி. இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதுதாங்க நமக்கு ஒரு கிரேட்டஸ்ட் நம்பிக்கை. ஹல்லேலூயா. தோத்திரம் அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அவரோடு கூட நம்ம வாழப்போகிறோம். ஹல்லேலூயா. தோத்திரம் பிரைஸ் லார்ட். அதனால தான் எப்பொழுதும் தேவ ஜனங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. தோத்திரம் ஏன்னா நம்ம எங்கே போகிறோம்? அப்பா வீட்டுக்கு போகிறோம். அதனால நமக்கு இங்கே சொந்த வீடு இருந்தாலும் இல்லாட்டினாலும் நமக்கு என்ன இல்லை? ரொம்ப போல்டாக சொல்கிறீங்க. குழுக்களில் பேர் விழுந்தாலும் விளையாட்டினாலும் சத்தங்கானையா? குழுக்களில் பேர் விழுந்தாலும் விளையாட்டினாலும் அதான் 2-3 போட்டிகளோ மூணு நாள்லாம் போட்டு வச்சுருக்காளாம். அல்லேலூயா. ஒன்றும் இல்லைனா ஒன்றாவது விழுமே தோத்துரும். சரி, பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா. தோத்துரும். கிரேட்டஸ்ட் ஹோப். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏதோ கண்மூடித்தனமாய் நம்ம ஆண்டவரை பின்பற்றலை. ஹலே. நாம் அவருடைய ஜனம். பிரித்தெடுக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க, விசேஷித்தமானவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தத்துக்கென்று அழைத்தவர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரோடு கூட நாம் வாழப்போகிறோம். ஹல்லேலூயா. தோத்திரம். இந்த ஒரு நம்பிக்கையிலே கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்ணில் முடிச்சு ஜெபிக்கலாம்.